பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது. பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரூ, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500 மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140 மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154 மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1,00,000 மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம் பரமஹம்ச நித்யானந்தர். உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரையாதி இனத்தின் 293 குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார். வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்ய முக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம். வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்ய முக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம். வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். யதா ததா யத்ர தத்ர த்வாதசாந்தே மனக்ஷிபேத் பிரதிக்ஷணம் க்ஷீணவ்ருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர்பவேத். மனம் அது எப்படி இருப்பினும், எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக துவாதசாந்தத்திற்கு, ஹிருதய சக்கரத்திற்கு எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து இதனால் ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான உன்னதமான நிலை அடையப்படுகிறது. எம்பெருமான் அன்னைக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றார். வாழ்க்கையிலே எந்த துறையாக இருந்தாலும் மனிதனுக்கு அழிவு வருவதற்கான காரணம்
போதிய அளவு உத்வேகமின்மை, தேவையான அளவிற்கு உற்சாகம் இன்மை, தேவையான அளவிற்கு செயல்பாடு இன்மை. இன்னைக்கு ஒரு பக்தர் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார், வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமா விளையாட்டமா அப்படின்னு நம்முடைய உற்சாகம்தான் முடிவு செய்யும். யார் தன்னுடைய உற்சாகத்தை முதலில் இழக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனத்தில் ஜூலை மாதம் 21 மற்றும் 22 தேதிகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் மதுரை ஆதீனம், தெற்கு ஆவண மூலவீதி, மதுரை. தொலைபேசி எண்கள் 7200003111, 7200003222. யார் தன்னுடைய உற்சாகத்தை இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை விளையாட்டம் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கை போரா அல்லது லீலையா என்பது, போரா அல்லது விளையாடலா என்பது நம்முடைய உற்சாகத்தை சார்ந்தே இருக்கின்றது. சாதாரண மனிதனுக்கு, உத்வேகம் இல்லாதவனுக்கு, தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு, உற்சாகம் இல்லாதவனுக்கு மிகப்பெரிய போராகவும், உற்சாகத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து விளையாடி கொண்டிருப்பவனுக்கு விளையாடலாகவும் வாழ்க்கை நடைபெறுகின்றது. அதனால தான் சுந்தரேச பெருமான் மனித சரீரம் தாங்கி இறங்கி வந்து செய்த லீலைகளை விளையாடல்கள் என்று சொல்லுகின்றோம். அவருடைய விளையாட்டை பார்த்தீங்கன்னா உங்களாலே சாதாரண கற்பனைக்குள்ளே அவரை கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணுறாரு, நேராக இறங்கி வர்றாரு. யாரோ ஒரு பக்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னால் பணம் வேணும்னு கேட்டான்றதுக்காக உடனடியாக 1000 பொன்னை அளிக்கின்றார். உண்மையில் 1000 பொன்னை இவரால் நேராக கொடுத்திருக்க முடியும், ஆனால் நேராக கொடுக்கல. என்ன பண்ணுறாரு, அரசனுக்கு ஒரு சந்தேகத்தை வரவழைச்சி அந்த சந்தேக தீர்த்த பாட்டெழுதி கொண்டு வந்த 1000 பொற்காசுகள்னு அறிவிக்க வச்சு அதுக்கு இவரே பாட்டும் எழுதி தர்மீட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து, அப்பா நீ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்ல, அங்கே போகிற இடத்துல பணம் கிடைக்காம வேறு ஏதாவது கிடைச்சானா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அதையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்ப, அங்கே போன இடத்துல நக்கீரன் வீண்வாதம் செய்ய, உடனே சுந்தரேஸ்வரருக்கு என் பாட்டில் குற்றம் கண்டவன் எவன் என்று அவரே சபைக்கு வர, அரசபைக்கு வந்தது மட்டுமில்லாம் அரசன் அமர்ந்திருக்க இவர் நின்றிருக்க வாதம் செய்ய, கடைசியில் வந்தது சுந்தரேஸ்வரன்தான் என்று காட்டி நக்கீரனை தண்டிக்க, பிறகு 1000 பொற்காசு தேவையா? திருவாவடுதுறையில் திருஞான சம்பந்தர் கொடுத்த மாதிரி எடுத்த உடனே 1000 பொற்காசை கொடுத்துருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. சாதாரண மனித மனத்தினாலே இவருடைய லீலைகளை எல்லாம் வர்ணிக்கவோ விவரிக்கவோ முடியாது. விளையாடல்களுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. விளையாடலுக்கு ஒரே ஒரு இலக்கணம்தான் உண்டு,
உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் என்ன செய்தாலும் அது விளையாடல். அவனுடைய வாழ்க்கையே விளையாடல். உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் வாழ்க்கையே விளையாடல். உத்வேகமோ உற்சாகமோ இல்லாதவன் வாழ்க்கையே மிகப்பெரிய போர். போரா விளையாடலா என்று நம்முடைய உற்சாகத்தின் அளவுதான் நிர்ணயிக்கின்றது. இந்த துவாதசாந்தம் என்கின்ற கருத்தை, பனிரெண்டாவது பரிமாணம் என்கின்ற கருத்தை சிவசூத்திரமும் திருமந்திரமும் மட்டும்தான் பேசுகின்றன. ஏனென்றால் ஈசனே நேரடியாக தேவிக்கு உபதேசித்த பொழுது உடன் இருந்து கேட்ட சிவயோகிகளில் ஒருவர்தான் திருமூலராக இங்கு பிறவி எடுக்கின்றார். திருமூலரும் இந்த பனிரெண்டாவது பரிமாணத்தை பற்றி அருமையாக விளக்குகின்றார். அன்னைக்கு இங்கு உற்சாகத்தின் அருமைகளை ஈசன் விளக்குகின்றார். எது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஆனந்தகந்தத்திற்கு, இதய சக்கரத்திற்கு மனதை எடுத்து வர, மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், எடுத்தவுடன் ஜீவன் முக்தர்கள் ஆனவர்கள் யாரும் இல்லை. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் சர்வ தரிசனத்தில் ஒரு பக்தர் வந்தார். வந்து, சாமி என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே கண்ணை மூடி உட்கார முடியாது, தியானமெல்லாம் என்னால் பண்ண முடியாது, உங்களை மாதிரி என்னால் உட்கார்ந்துருக்க முடியாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒன்றுமே இல்லை, உங்களை விட எனக்கு ஒரு 100 வயசு அதிகம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பட்ட இதே கஷ்டத்தை நான் பட்டுக்கொண்டு தான் இருந்தேன். ஞானத்திற்கோ தியானத்திற்கோ ஷார்ட் ரூட்டே கிடையாது. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை, நீங்கள் எந்த நிலையிலே இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும், எந்த தாழ்ந்த நிலையிலே நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும், அந்த தாழ்ந்த நிலையில் நானும் சில 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்கிறேன். தியானபீடம் உங்களை வரவேற்கிறது. இந்தியாவின் ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்கக்ஷேத்திரம், 8 லிங்கங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம் அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப ரூப தரிசனம், இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ ஆனந்த கணபதி, வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர், அஷ்டலிங்கங்கள், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகளின் ஸ்தல விருட்சங்கள், கல்ப விருட்சமான விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம், 8 லிங்கக்ஷேத்திரம், பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீக ஸ்தலம், பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் பிரதிமாதம் பௌர்ணமி திருவிழா, தினந்தோறும் 1000க்கணக்கான மக்களுக்கு அன்னதானம், மாதந்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம், தியானம், தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் சக்தி ஸ்தலம். இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 மற்றும் 7200003322. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சூத்திரத்திலே எம்பெருமான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. பிரதிக்ஷணம் க்ஷீண விருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர் பவேத். தினைர் பவேத் அப்படின்னா நாளுக்கு நாள் மனத்தினுடைய அலைகின்ற போக்கு குறைகின்றது. இனிமையான சத்தியம், உற்சாகத்தை உத்வேகத்தை உயிர்ப்பிக்கின்ற உண்மை. இயற்கைக்கு மாறாக அல்லது எளிமைக்கு மாறாக அல்லது சாத்தியம் இல்லாத எதையுமே எம்பெருமான் பிராட்டிக்கு சொல்லவில்லை. அடிப்படையாக ஆணித்தரம் மாறாத ஒரு சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்லுகின்றார். ஆழமான சத்தியம் படிப்படியாக, அருமையான வார்த்தை, படிப்படியாக நாளுக்கு நாள் குறைகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தயங்காது
உத்வேகம் குறையாது, மிகவும் பொறுமையாக, மிகவும் எளிமையாக, மிகவும் நிம்மதியாக, ஆழ்ந்த ஆனந்தமயமான உணர்வோடு மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனத்தை இருதய சக்கரத்திற்கு, ஆனந்தகந்த சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். யதா ததா யத்ர தத்ர துவாதசாந்தே மனக்ஷிபேத் பிரதிக்ஷணம் க்ஷீணவ்ருத்தேர் வைலக்ஷண்யம் தினைர்பவேத். மனமான அது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஹிருதயாகாசத்திற்கு, ஹிருதய சக்கரம் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல, ஹிருதயாகாசத்திற்கு, ஆனந்தகந்தத்திற்கு கொண்டு வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான ஞான நிலை மலர்கின்றது. தெய்வீக சக்திகளின் சங்கமம் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தெய்வீக அனுபவம். கைலாயம் பூமியில் வெளிப்படும் பிரபஞ்ச சக்தி நிலையம். வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தருடன் கைலாய யாத்திரை. இப்புனித யாத்திரையில் வாழும் ஞானி வழங்கும் வாழ்வை புதுப்பிக்கும் அனுபவங்கள், குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் தியானம், கர்மங்களை கரைத்து ஆன்மீக அனுபவங்களை அளிக்கும் தீட்சை ஆகியவற்றை பரமஹம்சரிடமிருந்து நேரடியாக பெறுகிறீர்கள். கைலாய யாத்திரை நடைபெறும் தேதிகள் 27 ஜூலை 2012 முதல் 14 ஆகஸ்ட் 2012 வரை. பரமஹம்சருடனான பயணம் 23 ஜூலை 2012 முதல் 9 ஆகஸ்ட் 2012 வரை. 2 நாட்கள் மட்டும் பரமஹம்சரோடு கைலாயத்தை தரிசிக்கும் வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 0 double 7 6 0 9 8 0 6 3 5 9 0 9 9 0 8 4 9 9 6 இணையதளம் மற்றும் www.nithyananda.org. நீங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல பிராண சம்யமம்னு ஒரு சம்யமத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் நிராகார சம்யமம். ஆனால் எத்தனை சம்யமங்கள் கொடுத்தாலும் இறுதியில் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரே ஒரு குணத்தைத்தான் உங்களுக்குள் ஆழமாக விதைக்கின்றேன். அது என்ன குணம்னா, மீண்டும் 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 தொடர்ந்து தியானிப்பது, மீண்டும் 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 அலைகின்ற மனத்தை ஒருநிலைப்படுத்துவது. மனத்தை ஒருநிலைப்படுத்தும் பொழுது உங்களை பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும், உங்களை பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமும் உண்டாகும். அதாவது அருமையான ஒரு கருத்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், அசாத்திய சாதனைன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க, என்னால் ஒரு நாளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது, இப்போ மயக்கம் வந்துடும், உடம்பு கெட்டு போயிடும், தலைவலி வந்துடும், என்னவோ நினைப்பீங்க. ஆனால் ஒருவேளை முயற்சி எடுத்து ஒரு 3 நாளைக்கு உணவில்லாமல் இருந்து பார்த்து விட்டீர்களானால் உங்களுக்கே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தின் மீது மாற்றம் வந்துவிடும். நீங்களே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தை மாற்றிக்கொள்ளுதல். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்காவில் நம்ம கிராமங்களில் செய்கிற அந்த தீ மிதித்தல்ன்ற ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி ஒருத்தர் நிறைய பேரை தீ மிதிக்க வைக்கிறார். ஒரு நபர்கிட்ட அந்த தீ மிதிக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. நம்ம ஊரில் 5 ரூபா கொடுத்து காப்பு கட்டிக்கிட்டீங்கன்னா போதும், 3 நாள் விரதம் இருந்துட்டு 4வது நாள் 50 அடி குண்டத்தில் தீல இறங்கிடலாம். அங்கே இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தீ மிதிக்க வைக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. அவர் ரொம்ப பாப்புலர் அமெரிக்காவில். அவருடைய வேலையே என்னென்னா, ஊர் ஊராக போய் 2 நாளைக்கு ஒரு ஊரில் தீ மிதிக்கிற கிளாஸ் எடுக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அமெரிக்கர்கள்
இவ்வளோ வேகமாக விரும்பி தீ மிதிக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டு கிராமத்து வழக்கமாயிற்று. அதோட மனோதத்துவ ரகசியம், சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் என்னென்னா, தன்னால் முடியாத ஒன்றை முயற்சி செய்து சாதித்து விடும் பொழுது தன்னை பற்றி தானே வைத்திருக்கின்ற கருத்து மேம்பட்டு விடுகிறது. தன்னை பற்றி தானே நினைத்து கொள்கின்றிருக்கின்ற கொள்கை உயர்ந்து விடுகின்றது. வாழ்க்கையோட மிகப்பெரிய செல்வம் என்னென்னா, நீங்கள் உங்களை பற்றிய கருத்தை உயர்த்தி கொள்வது. அது பல கோடிகளுக்கு சமம். நயன தீட்சை, வாக் தீட்சை, ஸ்பர்ச தீட்சை, தீட்சையின் சக்தி. ஒரு வாழும் அவதார புருஷர் தன் அளப்பரிய ஆன்மீக சக்தியை உங்களுக்குள் பரிமாற்றும் நிகழ்வே தீட்சை. நவரத்னேஸ்வரா எனும் சாஸ்திரம் சொல்கிறது, சர்வாசாமபி தீக்ஷானாம் முக்தி ஃபலமகண்டிதம் அவிரோதாத் பவந்தேவ ப்ராசங்கிக்யஸ்து புக்தயஹ. தீட்சையின் மூலம் நேரடியாக நாம் அடைவது ஜீவன் முக்தி, அதையும் தாண்டி ஆரோக்கியம், பொருளாதார வளம், ஆனந்தம், இவை அனைத்தும் பக்க விளைவுகளாக நிகழ்கின்றது. சிவன் ருத்ரயாமல தந்திரத்தில் சொல்கிறார், தேவி தீக்ஷா விஹீனஸ்ய ந சித்திர் ந ச சத்கதிஹி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன குருணா தீக்ஷிதோ பவேத். குருவிடமிருந்து தீட்சை பெறாதவர்களுக்கு நல்ல எதிர்காலமும் ஜீவன் முக்தியும் கிடைப்பது அரிது. அதனால் அவர்களின் எல்லா செயல்களுமே தீட்சை பெறுவதற்காக இருக்க வேண்டும். தீட்சையின் விஞ்ஞான விளக்கம். தீட்சையின் மூலம் மூளையில் சக்தி வெள்ளம் பாய்வதாக நரம்பியல் விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது. இதுவே குண்டலினி எனும் உயர் விழிப்பு நிலை சக்தியாகும். இது நம்முள் மறைந்துள்ள அதிகபட்ச உள்நிலை சக்தி. குண்டலினி சக்தி மூளையில் இருந்து நரம்புகள் வெளிப்படும் தலாமஸ் பகுதியில் இருந்து மூளையின் புறப்பகுதி வரை சக்தி வாய்ந்த வளைய பாதையை உருவாக்கி நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் எனப்படும் மூளையின் இயங்காத பகுதிகளை விழிப்படைய செய்கிறது. இதன் மூலம் மூளையின் செயல்பாடு ஒன்றிணைந்து அதிகரிப்பதால் மூளை புத்துயிர் பெறுகிறது. விழிப்புணர்வு சக்திகளை இயக்கும் குரு அளிக்கும் தீட்சையினால் தியான சிகிச்சை, சக்தி மற்றும் ஒரு மாற்றம், ஆனந்தம், பூரணத்துவம் போன்றவை உங்களுக்குள் நிகழ்கிறது. தீட்சை உங்களுக்குள் உயர் விழிப்புணர்வு, காட்சி திறன், உருவாக்கும் திறன், மேலும் முதுமையடையும் செயல்பாட்டை குறைப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. மேலும் குண்டலினி சக்தி உயிர்ப்படைதல், தியான சிகிச்சை, லெவிடேஷன், டெலிபோர்டேஷன், மெட்டீரியலைசேஷன் போன்ற அசாதாரண திறமைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை நீங்களும் அனுபவமாக பெற நித்யானந்த தியான பீடத்தில் நடைபெறும் தியான முகாம்களில் கலந்து கொள்ளலாம். முகவரி: நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742203311 மற்றும் 8277490091. www.nityananda.org. நீங்க உங்களை பத்தி நம்பிக்கை வைத்திருந்தால் அதை குலைத்து விட முடியும். நீங்க உங்களை பத்தி தெளிந்த அனுபூதி அடைந்திருந்தால் தான் அதை குலைக்க முடியாது. இந்த தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் உங்களை பற்றியே உங்களுடைய கருத்தை உயர்த்தி விடும். நீங்க என்ன நினைப்பீங்க, எனக்கு வத்தி பெட்டியை பார்த்தாலே பயம், அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ளேயே அஞ்சு வத்தி குச்சி திரும்ப திரும்ப கிழிப்பேன், நான் எங்கப்பா பண்றது நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு தர முயற்சி பண்ணி தீ மிதிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும், ஆஹா, நம்மளால செய்ய முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்மளால செஞ்ச முடிஞ்சது. அப்ப இதே மாதிரி நம்மளால செய்ய முடியாது நாம நினைச்சிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை நம்மால் செய்ய முடியும் அல்லவா. அதாவது, என்னால செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த செய்து என் மீது இருந்த கருத்தை நானே ஆழமாக்கி கொண்ட அனுபவம் என் வாழ்க்கையில ஒரு தரம் நடந்தது. 10 வயது இருக்கும். என்னுடைய யோகா குரு, யோகா ஆச்சாரியர், அவர் என்ன பண்ணார், அப்பனே நாளைக்கு உனக்கு சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படின்னு சொன்னார். நான் அந்த வார்த்தையை கேட்டோன்னே, சூரிய நமஸ்காரம் தானே, சூரியனை பார்த்து கும்பிடணும் போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். சரி, அதுக்கு நான் வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு காலையில் சூரியன் விடியறதுக்கு முன்னாடி வந்துடணும்னு சொன்னார். கோவிலுக்கு வந்துட்டேன். அவர் அதை செஞ்சு காமிச்சார். இது என்ன இப்படி மேலே விழுந்து எழுந்து
பனிரெண்டு ஆசனங்கள் அடங்கியது சூரிய நமஸ்காரம். ஒரு தரம் செஞ்ச உடனே சரி ஒரு தரம் பண்ணா போதும் இல்ல முடிஞ்சிருச்சாங்க சாமின்னு கேட்டேன் நான். இல்ல இப்பதான் ஆரம்பிக்குதுன்னாரு. 12 தரம் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா எப்படியோ முட்டி மோதி 12 தரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சப்போ 8 தரம் பண்ற வரைக்கும் வலிக்காது. இந்த லாஸ்ட் 4 தரம் என்ன ஆகும், மனசு எண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னும் 1, இன்னும் 2, இன்னும் 3. அது மனத்தினுடைய இயற்கை. 8வது வரைக்கும் ஒன்றும் தோணலை, 8வதுக்கு மேலே ஆரம்பிச்சோம், ஐயோ இங்கே வலிக்குதே, அங்கே வலிக்குதே, அங்கே வலிக்குதே. ஒரே நாளில் 12 பண்ணலாமா? 10 பண்ணிட்டு திரும்பி பார்த்து நான் மீதியை நாளைக்கு பண்ணட்டுமா? என்னுடைய யோகாச்சாரியன் இனிமையான நபர். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட அந்த யோகா பழகும் பொழுது ஒரு மெச்சூர்டான முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த மாணவன் கிடையாது, சிறுபிள்ளை. திட்டுவேன், சிறுபிள்ளைங்கிறதால திட்டுவேன், நேரடியாக திட்டுவேன். அவர் வந்து எனக்கு யோகா கற்றுக் கொடுக்கும் பொழுது 96 வயது முதிர்ந்த மகான், பெரிய யோகி. நான் ஒரு இம்மெச்சூர்டான சிறுவன், திட்டுவேன் அவரை. ஆனால் அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார், அவ்வளோ இனிமையான நபர். நான் ஒரு 10 தரம் பண்ணிட்டு அவரை நிமிந்து பார்த்தேன், போதும் முடிச்சிடலாமா நாளைக்கு பண்ணலாமே, செய் அப்படின்னாரு. ஒரு வழியாக 12 பண்ணி முடிச்சுட்டு அப்பான்னு படுத்துக்கிட்டேன். எந்திரிச்சா இவர் திரும்ப வேற ஏதாவது பண்ண சொல்லுவார்னு அப்படியே படுத்துக்கிட்டேன் தரையிலேயே. அவர் ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படலை, எந்திரி அப்படின்னாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வேற என்ன சாமி? சூரியன் இருக்கிற வரைக்கும் பண்ணு. பக்கத்திலே உட்காந்துட்டார். ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, வாழ்க்கையில் உருப்படணும் நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேயே குருவே கார்டியனாக இருக்கணும். பல நேரத்தில் தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பாவம், அவங்க மேலே குற்றம் சொல்ல முடியாது, அவர்களுக்கே அவ்வளோதான் தெரியும். குருவால் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது, ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அப்பா அம்மா ஓடி போயிடுவீங்க. அதனால தான் வசிஷ்டர் அந்த குருகுல காலமாகிய 14 ஆண்டுகள் அவருடைய ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கனுடைய 7வது வயதிலிருந்து 21வது வயது வரை மன்னனாகிய தசரதனையே மகன்களை பார்க்க விடவில்லை. வசிஷ்டர்கிட்ட ஒரு முறை மெதுவாக 3 ராணிகளும் தசரதரும் வர்றாங்க குரு பௌர்ணமிக்கு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி. வசிஷ்டர் வாசல்ல வந்து நின்று காணிக்கை வாங்கிட்டு அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இல்லை இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள வரவேன்னு சொல்றாங்க, உள்ள வரக்கூடாது அப்படின்றாரு. இந்த 14 ஆண்டுகளும் உன்னுடைய மகன்கள் இந்த குருகுலத்திலே படிப்பதனால் நீ உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாரு. யாரு? அரசனுக்கு. அரசன் என்ன, 1000 பசுக்கள் மணி ரத்தினம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நிற்கிறான். என்ன நல்லதுப்பா, நீ என்னுடைய சீடன், எல்லாத்தையும் வாங்கிக்கிறான், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு. குருவே காடியனாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கின்ற சாதாரண கருத்துக்களை எடுத்துவிட்டு சரியான கருத்துக்களை புரிய அனுபூதியாக மாற்றுவார். ஆனால் இவரோ விடாமல் உட்கார்ந்துருக்காரு. மதியம் ஆன உடனே எனக்கு பொறுமை போயிருச்சு, இதுக்கு மேலே முடியாதப்பா சாமி, நீயாச்சு உன் யோகாவாச்சு ஆளை விடு அப்படின்னு ஓடலான்னு பார்த்தேன். ஆனால் அவர் கையை பிடிச்சிட்டு ஒன்று சொன்னார், அப்பா நீ உன்னை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து, நீ என்ன நினைச்ச, 12 சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுதே உன்னுடைய மனம் என்ன சொல்லுச்சு, 8 அல்லது 10க்கு மேல உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கருத்தை ஒதுக்கி வைத்ததும் இப்ப மதியம் வரைக்கும் 700 சூரிய நமஸ்காரத்துக்கு மேல பண்ணிட்ட. 12 பண்ண முடியாதுன்னு சொன்ன நீ 700 பண்ணியிருக்கிற. அப்ப அடிப்படையா எதுதான் பிரச்சனை? உன்னை பற்றி நீ வைத்திருக்கின்ற அனுபவம், உன்னை பற்றி நீ வைத்திருக்கிற அனுபவத்தை நம்புவதில்லைன்னு மட்டும் ஒரு முடிவெடுத்துட்டு நான் சொல்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு. ரொம்ப அன்பான மனிதர், ரொம்ப அன்பான மனிதர். அவர் கைப்பிடிச்சு சொன்ன உடனே எனக்கு கரைஞ்சிட்டேன், கரைஞ்சிட்டு சரி செஞ்சுத்தான் பார்க்கலாமே. 12 மணி நேரம் தொடர்ந்து செய்தேன். இதில் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னா, உடல் பலம்னு நான் சொல்ல வரல, ஆக்சுவலாக டயர்டாக இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் மனதுக்குள்ள நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற
குறுகிய எண்ணங்களை உடைத்தோமானால் நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியுங்கிற அனுபவம் மலர்ந்தது. அந்த அனுபவம், ஸ்திரமான அனுபவம்தான் இன்றும் எல்லா விமர்சனங்களுக்கு நடுவிலும் இத்துணை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எதற்கும் கலங்காது, எதற்கும் அசையாது, எதற்கும் துக்கம் வராது, இனிமையாக நிம்மதியாக நான் என்னை பற்றி வைத்திருக்கும் அனுபவத்தை மாற்றாது என்னை வைத்திருக்கின்றேன். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போற. நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. நடைபெறும் நாள் 2012 செப்டம்பர் மாதம் 20 முதல் 23 வரை. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, நகர் மன்றம் அருகில், திருவண்ணாமலை. முன்பதிவிற்கு 7200-00331, 7200-00332, 0417523766. உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்னவென்றால் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் அனுபவத்தை ஆழமாக்கிக் கொள்ளுதல், முழுமையாக்கிக் கொள்ளுதல். வெறும் நம்பிக்கை மட்டும் உங்கள் மேலே வச்சுருங்க, தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் இன்னொருத்த நம்பிக்கை உங்கள் நம்பிக்கையை உடைச்சிரும். உங்களை விட அதிக தன்னம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களோட மோதனான்னா உங்கள் தன்னம்பிக்கை உடைஞ்சு போயிடும். தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையின் பலம் அல்ல, தன் அனுபூதி, ஸ்வ அனுபூதி. ஸ்வ நம்பிக்கை மாத்திரம் பத்தாது, ஸ்வ அனுபூதி. மனமானது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக துவாதசாந்தத்திற்கு, ஹிருதய சக்கரத்திற்கு எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. அதனால் ஒவ்வொரு கணமுமே அசாதாரணமான நிலை நடைபெறுகின்றது. ஈஸ்வரன் என்ன சொல்றார்னா, எத்துணை முறை தோற்றாலும் தோல்வியை பற்றி கவலைப்படாது, மனதை இதய மத்தியில் ஆனந்தகந்தத்தில் ஒன்றாக்குங்கள். ஆனந்தகந்தம்னா இதயத்துக்கு கீழே தொப்புளுக்கு மேலே, இந்த இடம் தான் ஆனந்தகந்தம்னு சொல்றது. நம்முடைய உணர்வு முழுவதையும் ஆனந்தகந்தத்தில் ஒன்றாக்குங்கள். அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மனம் என்ன பண்ணும், எங்கேயாவது புலியில போயிடும், வேறு உருவத்தை தாங்கி சென்று விடும். ஆனால் அதை பற்றி தயங்காது மீண்டும் எடுத்து வந்து ஒன்றாக்குங்கள். மீண்டும் 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 மனதை ஒன்றாக்க, உங்களுக்குள்ளேயே நிலைநிறுத்த மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது. அதனால் ஒவ்வொரு கணமுமே அசாதாரணமான ஞான நிலைக்குள் நிலை பெறுகின்றது. இந்த சூத்திரம் தாரணையை சொல்வதை விட, ஏதாவது ஒரு புது தியான நுட்பத்தை அளிப்பதை விட, எல்லா தியான நுட்பங்களுக்கும் அடித்தளமான தொடர்ந்து முயற்சி செய்கின்ற குணத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. தொடர்ந்து முயற்சிக்கின்ற குணத்தை நமக்கு அளிக்கின்றது. தொடர்ந்து முயற்சிக்கின்ற குணத்தின் தேவையை நமக்கு சொல்லுகின்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட
ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. போன் 9742220331. www.nithyananda.org.